ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மூவி ஸ்டாரில் அதாவது டுடே நியூஸ் அதான் இன்றைக்கி நியூஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை தான். ஏன்னா தலை ஃபேன்ஸு பொங்கலுக்கு முன்னாடியே தலை பொங்கலை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நேத்தா சாங்கெலாம் ரிலீஸ் ஆச்சு, சாங்கெல்லாம் நல்லா இருக்கிறனால ஃபேன்ஸ் எல்லாம் ஒரே கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாத இருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சிவா பார்த்தீங்கன்னா தனியார் நிகழ்ச்சியில் ஒன்று கலந்துருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு, அதாவது விஸ்வாசம் படத்துலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அது என்ன என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா டீசர் அப்டேட் தான். ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருந்த மாதிரி தான், நியூ இயருக்கு டீசராக தான் நான் சொல்லியிருந்தோம் நம்ம சேனலில். அது மாதிரி தான் நம்ம சிவா அப்டேட் கொடுத்துருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தனியார் நிகழ்ச்சியில் விஸ்வாசம் டீசருக்கோசரம் நாங்கள் கடுமையாக உழைச்சிட்டு வரோம். அதாவது டீசர் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஓரளவு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரீசர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான 10 டேஸில் கண்டிப்பாக அஃபீஷியல் டேட் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்னும் 10 நாளில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் வரப்போகுது. கிறிஸ்மஸை தாண்டானே நியூ இயர் தான் அதுக்கடுத்து. அதனால் கண்டிப்பாக ட்ரீசர் கண்டிப்பாக நியூ இயருக்கு வரதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸ் நியூ இயரை இந்த அளவு வேறு லெவலில் கொண்டாடலாம். ஏற்கனவே அந்த படத்தில் ரிலீஸ் ஆகிருந்த சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன்லேயே இருக்குதுன்னே சொல்லலாம். இதனால் பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸ் எல்லாமே நியூ இயர் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, அடுத்த செகண்ட் ஹேண்ட் நியூஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டை. இந்த படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை யார் தயாரிச்சிருக்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு, நம்ம கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காஸ்ட் அண்ட் க்ரோ ஏற்கனவே அதிகமாக இருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்காது. என்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதியோட கேரட் நேம் மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்லேயும் சரி, அதுக்கடுத்து என்ன ரிலீஸ் ஆன இன்னொரு போஸ்டரும் சரி, அந்த ரெண்டு போஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம ரஜினிகாந்த் சார் நடந்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம சசிகுமாரோட கேரக்டரோட நேம் போஸ்டரை அஃபீஷியலாக வெளியிட்டிருக்காங்க. அதில் அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலிக். ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு தான் அந்த பேர் வச்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இவர் ஒரு வில்லனாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னும் இது எகிரிட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுனால ஏற்கனவே சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிருத் வேறு லெவலில் போட்டிருந்தார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற நிலையில் பார்த்தீங்கன்னா நான் அஃபீஷியல் டேட் எதுவுமே சொல்லலை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து நியூ இயர்க்கு ரிலீஸ் பண்ணதாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்காதுன்னா அஃபீஷியலாக வரல. ஒருவேளை அந்த ட்ரெய்லரில் முடிகிறப்ப கூட இந்த படத்தோட ரிலீஸ் டேட் கன்ஃபார்மாக அதில் போடலாம். இந்த படம் என்ன சென்சார் ஆகாமல் இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இந்த படத்தை பிக் ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப வெயிட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வெயிட் பண்ணுங்க, கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேர்ட் நியூஸ் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம NGK, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்க. அந்த படம்னா ஷூட்டிங் முடியாத நிலையில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா தீம் மியூசிக் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வேறு லெவலில் இருந்தது. யுவன் சங்கர் ராஜா செல்வராகவன் அவங்க காம்போனாவே ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் மியூசிக் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ஒரு மாதம் இருந்தது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் என்ன ஒரு அப்டேட் கிடச்சிருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் SR ப்ரூஃப் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கூடிய வரையில் ஒரு அப்டேட் கிடைக்க போகிறதா போட்டுருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஃபைனல் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ரகுல் பிரீத் சிங், சூர்யா, அதாவது இவங்க ரெண்டு பேருக்கான இடையில உள்ள ஒரு சாங் ஒன்று ஃபைனல் ஷூட்டிங் நடந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாங் முடிஞ்ச உடனேமே கூடி சீர்த்து ஒரு அப்டேட் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடியோவாக தான் இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா January 26 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க, இன்னும் அஃபிஷியல் டேட் சொல்லலை. ஓகே, அடுத்த ஃபோர்த் நியூஸ் என்ன பார்க்க போறோம்னா நம்ம த்ரிஷா தான். அவங்க பார்த்தீங்கன்னா 96 ஃபிலிம் மூலிமா ஒரு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா 75 நாளில் கம்ப்ளீட் பண்ணி இன்னும் திரையரங்கில் ஓடிட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா தனியார் துறை நிகழ்ச்சியில் நடத்திய ஃபங்க்ஷனில் உள்ள அவங்களுக்கு ஒரு விருது கிடச்சிருக்காது. என்ன படத்துன்னு பார்த்தீங்கன்னா 96 படத்துக்கு தான் கிடச்சி. அதாவது என்ன விருதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் பிரின்சஸ் அப்படின்ற ஒரு விருது கிடச்சிருக்கு. யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானு, நம்ம த்ரிஷாவுக்கு தான் கிடச்சிருக்கு. ஜான் அதாவது 96 பார்த்தீங்கன்னா ஜானுன்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. கேரக்டர் செம்மையாக இருந்துச்சு, உங்களுக்கே தெரியும் அந்த கேரக்டர் எவ்வளோ வைரல் ஆச்சுன்னு. அதனாலேயே அவங்களுக்கு எல்லாம் மேக்ஸிமம் ஜானுன்னு தான் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இந்த இயரோட கோல்டன் பிரின்சஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் த்ரிஷா தான். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இயரில் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இயரில் அடுத்து அவங்களுக்கு அடுத்தடுத்து அதாவது ஹீரோயினாக நடிச்சிருக்க படங்களை ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, ஃபோர்த் அனியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி. அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ தலையை பற்றி அப்டேட் கொடுத்தாச்சு, சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் கொடுத்தாச்சு. தளபதி பற்றி எந்த அப்டேட்டும் இல்லாத ஃபேன்ஸுக்கு ஒரு மாசான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கார் படத்தை இயக்குறாங்க ஏஆர் முருகதாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தனியார் தொலைக்காட்சியில் நடந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சர்க்கார் படத்துக்கு ஒரு சிறந்த டைரக்டராக ஒரு அவார்டு வாங்கினார். அவர் அதில் அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அவார்டு கொடுக்குறப்ப அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சமுதாய பொறுப்புன்னு ஒரு விஷயங்கள் நான் இப்போ நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது, அதனால தான் நான் மையமைச்சு தான் அந்த படத்தை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்சேன். அப்போ தளபதி ஃபேன்ஸ் ஒரே கொண்டாட்டத்தில் இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கிட்டு வருமானம் அதில் போட்டிருந்தது.
அவரும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் சொன்னால் கண்டிப்பாக துப்பாக்கிட்டு வரும்னு சொல்லியிருந்தார். அது பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகமாகவே இருந்தது. அந்த படத்தை மறுபடியும் எடுத்தாங்களோ ஆர்மி கதையை மையம் வச்சு எடுப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மறுபடியும் தளபதியே நடிப்பாரா இல்லை வேறு ஆக்டர் போடுவாங்களா என்ன ஆஃபீஸில், அதுக்கப்புறம் என்ன எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக என்ன படம் எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வச்சு தான் படம் எடுக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா சமுதாய கருத்தை மையம் வச்சு படம் எடுக்கணும்னு கேட்டதுக்கு அவர் நான் எடுக்கலை, நான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா மாஸ் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமாக தான் இருக்கும் மேக்ஸிமம், அவர் சமுதாய கருத்து அந்த மாதிரி வந்து ஒரு பொறுப்புமே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் பார்த்தீங்கன்னா இப்போ நடிக்கிற படத்தில் அரசியலை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டே வராரு. ஆனால் அவர் அரசியலுக்கு வரதுன்னு சொல்லியிருக்காரு ஒழிய அவர் படங்களில் பார்த்தீங்கன்னா அரசியல் வைக்கிறதே இல்லை. அரசியலை பத்தி எந்த ஒரு சீனுமே இல்லாம பக்கா மாஸ் பிலிமா கொடுக்கறது முடிவா உறுதியா இருக்காரு நம்ம ரஜினி சார். ரஜினி வச்சு ஏற்கிற ஏஆர் முருகதாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வரத்துல எந்த ஒரு அரசியலையும் பேசியிருக்க மாட்டாரு. இதுக்கடுத்துதான் துப்பாக்கி டூ எடுக்க போறாரு. அவன் யாரா ஹீரோவா போறாருன்னு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வரல. நம்ம தளபதி கூட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து படங்கள் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் ஃபிலிம் சங்கர் சார்னு போயிட்டு இருக்குது. ஏஆர் முருகதாஸ் பேர் அதுல வரல. துப்பாக்கி டூல யார் ஹீரோவா போட்டா அதான் விஜயவே போடலாமா இல்லை பார்த்தீங்கன்னா சூர்யா இருக்காரு, நம்ம தலை அஜித் சார் இருக்காரு, விக்ரம் இருக்காங்க, இவங்கெல்லாம் போட்டால் நல்லா இருக்குமான்னு நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தான் கமெண்ட் ஒரு ஆப் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் ஒன்றுக்கொன்னே உங்களுக்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது போன்ற பேராதரவை எங்களுக்கு தந்துக்கிட்டே இருங்க. ஹாவ் அ நைஸ் டே.